வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. சார் சொல்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது, படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்களா? ஏன்னா எப்பவுமே சொல்கிறது ரொம்ப ஈஸி, அதை செய்யுது ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா? அதனால் கஷ்டம்னு சொல்லிட்டு அதை விட்டுற முடியாதுல்ல, தொடர்ந்து படிங்க. ஆர்ஆர்பியில் வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட தேர்வில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் தான் மாணவர்களை வந்து அதிகமாக வந்து உள்ளே நுழையணும். ஓகேங்களா? அதனால் ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன நடத்திருக்காங்க, என்டிபிசி குரூப் டி ஜேஇ அதை பூராத்து என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை முந்தைய ஆண்டு பாட வினாத்தாள்களை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. அது கணக்காக இருந்தாலும் சரி, ரீசனிங்காக இருந்தாலும் சரி, மனப்பாடம் பண்ணிட்டேங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா அந்த கொஸ்டின் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்ல, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் கூட நம்ம டைம் யோசிச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள், வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, புத்தகங்கள், அந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர்கள், நூல்கள், நாவல்கள், இது மாதிரி நிறைய, இது உலக லெவலில் இந்திய லெவலில் இருக்கக்கூடிய புத்தகங்கள். ஏற்கனவே நம்ம புத்தகங்கள் ஆசிரியர்கள் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ பிடிஎஃப்லாம் கொடுத்துருப்போம். நிறைய நம்ம ஆர்ஆர்பி குரூப்டி கேட்டகரி வெப்சைட்லேயும் இருக்கும், டெலிகிராமில் இருக்கும், யூடியூப்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள் இது 2021 ஆண்டு வெளிவந்த மிக பிரபலமான புத்தகங்கள். அது மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். இது உலக லெவலில் இந்திய லெவலில் பிரபலமான புத்தகங்கள், மிக பிரபலமான நபர்கள் எழுதிய புத்தகங்கள், மிக பிரபல தலைவர்கள் எழுதிய புத்தகங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக பாருங்கள், 2021 ஆண்டு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக, காமெடிட்டிவ் எக்ஸாமில் ஒரு முக்கியமான டாபிக். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தோட பேர் நிறையா இங்கிலீஷ்லேயே கேட்பாங்க, அதாவது இங்கிலீஷ் அப்படியே டங்கிலீஷாக மாற்றியும் கேட்பாங்க. ஓகேலாம், அதனால் நான் இங்கிலீஷில் அவன் கொடுத்துருப்பேன் புத்தகத்தோட பெயர், ஆசிரியர் தமிழ்லேயே உங்களை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பேன். பாருங்கள், முதலாவதாக அசோகா இஸ்ட்டு வச்சுருக்காங்க. நல்லா பார்த்து சில புத்தகங்கள் இந்த மாதிரி இஸ்ட்டு இது மாதிரி வரக்கூடியது. அசோகா ஏ சூத்ரா, அசோக மன்னரை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஒரு புத்தகம் அசோகா ஏ சூத்ரா. இந்த புத்தகத்தை நூலை எழுதி வேறு பார்த்தீங்கன்னா எர்வின் ஆலம் சீலி, எர்வின் ஆலன் சீலி, அசோகா ஆலன் அப்படி மைண்டில் வச்சுங்க. அடுத்து சீனா ரூம், சீனா ரூம் வந்து எழுதியது சஞ்சீவ் சகோதா, சஞ்சீவ் சகோதா, சீனா சஞ்சீவ் சி சா அப்படி மைண்டில் வச்சுங்க. அடுத்ததாக தி ஹமிட்டட், தி ஹமிட்டட் என்ற நூலை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா ஹமிட் வியட் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கலாம். இவன் எப்பயுமே நம்ம நிறையா நூலை படிச்சிருவோம். இந்த நூலை நீங்கள் நம்ம கொடுக்கப்பட்ட இதில் பார்த்து நிறையா நூல்கள் இருக்கும். இதை நீங்கள் நல்லா படித்தாவே ஒரு தெரியாத புத்தகம் வந்தால் கூட நம்ம ஆசையை கண்டுபிடிச்சோம். ஏன்னா நம்ம நிறைய நூல் படிச்சிருக்கோம்ல. அப்போ இது நல்லா படிச்சினாவே தெரியாத நூலாதோட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் நம்ம உங்களுக்குள்ள ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அது தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. அது தகுந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சுங்க. ஷார்ட்கட் வைக்கிறது முக்கியம்ல, எதுக்கு என்ன ஷார்ட்கட் வச்சுருக்கிறது நான் இருக்கணும். அப்போ நான் வந்து ஷார்ட்கட்லேயே படிச்சுட்டு எதுக்கு என்ன சட்டம் தெரியாமல் வச்சோம் குழப்பி விட்டுரு. ஓகேலாம், தி ஹமிட்டட் அப்படின்னா ஹமிட்டட் ஹமிட் வியட் தாங் நுகியன், வியட் தாங் நுகியன், வியட்டுங்கிற பேரை பார்த்தா கமிட்டட் அப்படிங்கிற மைண்ட் வந்துடும். ஓகேங்களா? இவர் தான் இந்த கமிட்டடுங்கிற நூலை எழுதியிருக்காரு. அடுத்ததாக கிளப் யூ டு டெத், கிளப் யூ டு டெத் எழுதியவர் பார்த்தீங்கன்னா அனுஜா சவுகான், அனுஜா சவுகான். நம்ம எங்கே படிச்சிருப்போம், பித்யுரா சவுகான் படிச்சிருப்போம். எங்கள் தரையின் போர், இரண்டாம் தரையின் போரில் முகமது கூறியாக கொல்லப்படுவோம். சவுகான் டெத், கிளப் யூ டு டெத், அனுஜா சவுகான். அடுத்ததாக கோல்டு டிக்கர்ஸ், கோல்டு டிக்கர்ஸ், கோல்டு தெரியும் நீங்கள் எனக்கு பார்த்துமே, சஞ்சனா சதியன், சதி கோல்டு சதியன் மைண்டில் வச்சுங்க. அடுத்து கிரேட் சர்க்கிள், கிரேட் சர்க்கிள் எழுதியது யார் பார்த்தீங்கன்னா மேகி சிப்ஸ்டட். கிரேட் சர்க்கிள் எழுதியவர் யார், மேகி, மேகினாவே எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், மேகி சிப்ஸ்டட். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு நூலான இன்செபரபிள், இன்செபரபிள் சீமன் டி ஃபியூயர், சீமன் டி ஃபியூயர். அதாவது இன்னொன்று நான் உங்களுக்கு முக்கியமானு சொல்லிக்கிறேன். இப்போ நான் பேசக்கூடிய அந்த ஆங்கில உச்சரிப்பு முறைகளில் சிறிது தவறுகளோடு இருக்கலாம், அதை யாரும் தயவு செய்து பெரிய அளவு பொருட்படுத்திக்காதீங்க. நமக்கு வந்து நான் பொண்ணு கூட தப்பாக கூட சில விஷயங்களில் சில கொஸ்டின் நான் சொல்லலாம், அப்படி இருந்தால் தயவு செய்து மன்னிச்சுங்க. எனக்கு நம்ம வந்து என்ன தேவை அப்படின்னா, இந்த கொஸ்டினை பார்த்தா நமக்கு ஆன்சர் தெரியணும். ஓகேலாம், அது ரொம்ப இல்லை தப்பாக படிச்சிட மாட்டேன். இந்த பொன்னோன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு அதனுடைய கொஞ்சம் கம்மியாக கூட வரலாம். ஓகேலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நமக்கு தேவை இந்த கொஸ்டின் இன்செபரபிளை பார்த்தா நமக்கு ஆன்சர் சீமன் டி பியூயர் அப்படிங்கிறது மைண்டில் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு மிக புகழ்பெற்ற நூல் ஹிலாரா அண்ட் தி சன், ஹிலாரா அண்ட் தி சன். இது யார் எழுதியவரா, ஹாசியோ இசிக்ரோ. இவர் நோபல் பரிசு வாங்கியிருக்காரு பார்த்தா, ஹாசியோ இசிக்ரோ, இலக்கியத்துக்கு நோபல் பரிசு வாங்கினா ஹாசி இசிக்ரோ. அடுத்ததாக சங்கில் நாமா, சங்கில் நாமா எழுதியவர் யார், அமிதவ் கோஸ், சங்கில் நாமா எழுதியவர் யார், அமிதவ் கோஸ். அடுத்ததாக
லேண்ட் ஆஃப் பிக் நம்பர்ஸ், லேண்ட் ஆஃப் பிக் நம்பர்ஸ், டி பிங்ஷன், டி பிங்ஷன். ஓகே, அடுத்த தி லாஸ்ட் குயின், தி லாஸ்ட் குயின் எழுதியவர் யார் தான், சித்ரா பானர்ஜி திபாகருணி, சித்ரா பானர்ஜி திபாகரணி எழுதியதா தி லாஸ்ட் குயின். அடுத்ததாக லீவ் தி வேர்ல்ட் ஃபிகைண்ட், லீவ் தி வேர்ல்ட் ஃபிகைண்ட் எழுதியவர் பார்த்தா ரூமன் ஆலம், ரூமன் ஆலம் எழுதிய புத்தகம் தான் லீவ் தி வேர்ல்ட் ஃபிகைண்ட். அடுத்ததாக த மேன் ஹூ லிவ்ட் அண்டர் கிரவுண்ட், தி மேன் ஹூ லிவ்ட் அண்டர் கிரவுண்ட், ரைட், ரிச்சர்ட் ரைட், அண்டர் கிரவுண்ட், ரிச்சர்ட் ரைட். அடுத்ததாக மில்க் ஃபிளட் ஹிட், பால் ரத்தம் வெப்பம் அப்படி நூலை எழுதியது யாருன்னா டேன்டியல், ஹீட் வெப்பம் டெம்பரேச்சர், டேன்டியல் டபிள்யூ மோனிஸ், டேன்டியல் டபிள்யூ மோனிஸ் எழுதியது என்னது மில்க் ஃபிளட் ஹீட். அடுத்து தி அதர் ஃபிளாக் ஹெல், தி அதர் ஃபிளாக் ஹெல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா சாகியா தலீலா ஹாரிஸ், சாகியா தலீலா ஹாரிஸோட படைப்பது என்னது தி அதர் ஃபிளாக் ஹெல். அடுத்ததாக பீசஸ், அமைதி, பீசஸ் வந்து ஹெலன் ஓஏஎம்இ, ஹெலன் ஓஏஎம்இ எழுதியது தான் பீசஸ். அடுத்து த ப்ராமிஸ், த ப்ராமிஸ் எழுதியது யாருன்னா டாம் அண்ட் ஹால்கட், டாம் அண்ட் ஹால்கட் எழுதியது அவருடைய படைப்பு தான் த ப்ராமிஸ். அடுத்து சில்வர் வியூ, சில்வர் வியூ, சில்வர் பால்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கோம், சில்வர் வியூ அப்படிங்கிற நாவல் புத்தகத்தை படைச்சது யார், ஜான் லீ ஹாரி, ஜான் லீ ஹாரியோட படைப்பு தான் சில்வர் வியூ. அடுத்து வேர் அபோட்ஸ், வேர் அபோட்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா ஜூம்பா லகிரி, ஜூம்பா லகிரி எழுதியதா வேர் அபோட்ஸ். ஹூ இஸ் மவுட் டிக்ஸான், ஹூ இஸ் மவுட் டிக்ஸான் எழுதியாரோ அலெக்சாண்ட்ரா ஆண்ட்ரூஸ், அலெக்சாண்ட்ரா ஆண்ட்ரூஸோட படைப்பு ஹூ இஸ் மவுத் டிக்ஸான். அடுத்த ஒரு படைப்பு ஸ்டேட் ஆஃப் டெரர், இந்த ஸ்டேட் ஆஃப் டெரர் வந்து ரெண்டு பேர் ஹில்லாரி ரோதம் கிளிண்டன், ஹில்லாரி ரோதம் கிளிண்டனும் லூயிஸ் பென்னி இவங்க ரெண்டு பேரோட படைப்பு தான் ஸ்டேட் ஆஃப் டெரர். அடுத்ததாக ஒரு முக்கியமான நூல் அன்பினிஸ் ஏ மெமோயர், அன்பினிஸ் ஏ மெமோயர் இந்த நூல் யார், ஒரு ஹாலிவுட் பிரபலம் பிரியங்கா சோப்ரா, பிரியங்கா சோப்ரோட படைப்பு என்னது அன்பினிஸ் ஏ மெமோயர். அடுத்து தேட் ஐ ரைசிங், தேட் ஐ ரைசிங் யாரோட படைப்புனா முர்ஸ்பன் எஃப் ஜெரோஃப், முர்ஸ்பன் எஃப் ஜெரோஃபோடைய படைப்பில் படைப்பு தான் என்னது தேட் ஐ ரைசிங். அடுத்து ஆஃப்டர் சாக்ஸ், ஆஃப்டர் சாக்ஸ் யார்னா ஆஃப்டர் சாக்ஸ் நாடியா ஓஸ், நாடியா ஓஸ். அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகமாக இருக்கிறது அது லிட்டில் டெவில், ஏ லிட்டில் டெவில் இன் அமெரிக்கா இஸ்ட்டு வச்சுருக்காங்க நோஸ் இன் ஃப்ரேஷ் ஆஃப் ஃப்ளாக் பெர்ஃபார்மன்ஸ், ஃப்ளாக் பெர்ஃபார்மன்ஸ் எழுதியது யார் ஹனீப் அப்துர் ராகிப், ஹனீப் அப்துர் ராகிப் ஏ லிட்டில் டெவில். ஓகே, அடுத்து ஏ ஸ்விம் இன் ஏ ஃபான் இன் த ரெயின், ஏ ஸ்விம் இன் ஏ ஃபான் இன் த ரெயின் எழுதியது சார்ஜ் சாண்டர்ஸ். இந்த கொஸ்டின் நிறைய கேட்ட மாதிரியே தான் இருக்குது, கேட்குறாங்க தொடர்ந்து போட்டி தேர்வுகள் ஏ ஸ்விம் இன் ஏ ஃபான் இன் த ரெயின் சார்ஜ் சாண்டர்ஸ். அடுத்ததாக ஃபிலிவிங், இந்த ஃபிலிவிங் எழுதியார் பார்த்தீங்கன்னா அனிதா ஹில், அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பிரபலம் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் ஹமீத் அன்சாரி, இந்திய துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர், இவர் எழுதிய ஒரு படைப்பு என்னது ஃபை மெனி ஏ ஹாப்பி ஆக்சிடென்ட் ரீகலெக்ஷன்ஸ் ஆஃப் யர் லைஃப் பை மெனி ஏ ஹாப்பி ஆக்சிடென்ட் ரீகலெக்ஷன்ஸ் ஆஃப் யர் லைஃப் எழுதியார் ஹமீத் அன்சாரி. அடுத்து தி ஹுட் கேர்ள்ஸ், த தி ஹுட் கேர்ள்ஸ் எழுதியனா சோனியா ஃப்ளேரோ, சோனியா ஃப்ளேரோ எழுதியது தான் தி ஹுட் கேர்ள்ஸ். ஹவு த வேர்ல்ட் இஸ் பாஸ்ட், ஹவு த வேர்ல்ட் இஸ் பாஸ்ட் எழுதியவர் கிளைன் ஸ்மித், கிளைன் ஸ்மித். அடுத்து ஹவு டு அவாய்ட் ஏ கிளைமேட் டிசாஸ்டர், பருவநிலை பேரிடர்களை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படி ஒரு புத்தகத்தை எழுதியார் பில்கேட்ஸ், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரபலம் ஹவு டு அவாய்ட் ஏ கிளைமேட் டிசாஸ்டர் பில்கேட்ஸ். அடுத்து இந்தியா ஆஃப்டர் லிபரலைசேஷன், இந்தியா ஆஃப்டர் லிபரலைசேஷன் எழுதியவர் யார் ஃபீமல் ஜலான், ஃபீமல் ஜலான். அடுத்ததாக லாங்குவேஜஸ் ஆஃப் ட்ரூத், லாங்குவேஜஸ் ஆஃப் ட்ரூத் யார் சல்மான் ருஷ்டி, இவர் எழுதிய நிறைய ஒரு பிரபலமானவர்
சாத்தானின் வேதங்கள் அப்படின்னு சத்தானிக் வெர்சஸ் அப்படிங்கிற புத்தகம் எழுதியது சல்மான் ருஷ்டி தான். லாங்குவேஜஸ் ஆஃப் ட்ரூத் எழுதியது சல்மான் ருஷ்டி தான். இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோ, நம்ம ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு லைக் கமெண்டும் அடுத்து எங்களை மோட்டிவேட் பண்ணி ஒரு சூப்பரான வீடியோ போட வைக்கும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து தி லைட் ஆஃப் ஆசியா தி போயம் தட் டிவைன் த புத்தா, த லைட் ஆஃப் ஆசியா த போயம் த டிவைன் த புத்தா என்ற நூலை எழுதியவர் யாரு? ஜெய்ராம் ரமேஷ். அடுத்து லவ்ஸ் இஸ் ஆன் எக்ஸ் கண்ட்ரி, லவ்ஸ் இஸ் ஆன் எக்ஸ் கண்ட்ரி என்ற படைப்பு யாருடையது? ரந்தா ஜாரர், ரந்தா ஜாரர். தி நட்மேக்ஸ் கர்ஸ் எ ஃபேரபுள் ஃபார் எ பிளானட் இன் ஹிரிசஸ் என்ற நூலை எழுதியவர் அமிதவ் கோஸ், அமிதவ் கோஸ். அடுத்து ஆன் ஃப்ரீடம், ஆன் ஃப்ரீடம் எழுதியவர் மேகி, மேகி நெல்சன், ஆன் ஃப்ரீடம். அடுத்து ஃபோயட் வாரியர், ஃபோயட் வாரியர் எழுதியவர் ஜாய் ஹார்சோ, ஜாய் ஹார்சோ ஃபோயட் வாரியர். அடுத்ததாக ரியல் எஸ்டேட், இந்த ரியல் எஸ்டேட் புத்தகம் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா தேபோரா லெவி, தேபோரா லெவி. அடுத்து திங்க் அகெயின் த பவர் ஆஃப் நோயிங் வாட் யூ டோன்ட் நோ எழுதியவர் ஆதம் கிராண்ட். திங்க் அகெயின் தி பவர் ஆஃப் நோயிங் வாட் யூ டோன்ட் நோ எழுதியவர் ஆதம் கிராண்ட். அடுத்தது திஸ் லைஃப் அட் பிளே இஸ்ட்டு வச்சுருக்காங்க, திஸ் லைஃப் அட் பிளே இஸ்ட்டு ஏ மெமோயர் யார்? கிறிஸ் கர்னாட். இதே அன்பினிஷபிள் அன்பினிஷ்டு இஸ்ட்டு ஏ மெமோயர் யார்? பிரியங்கா சோப்ரா. திஸ் லைஃப் அட் பிளே ஏ மெமோயர் கிறிஸ் கர்னாட். இவர் ஒரு மிக பிரபலமானவர் தான். ஓகே, கண்டிப்பாக இந்த புத்தகங்கள் ஆசிரியர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிக பயன்படும், எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படும், குறிப்பாக ஆர்ஆர்பி தேர்வுகளுக்கு அதிகமாகவே பயன்படும். தொடர்ந்து ஃபாலோ பண்ண நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டன் அண்ட் கமெண்ட் பட்டன்லாம் தெரிவிக்க விடுங்க. தேங்க்யூ.